ரத்தம் இருக்கு, எங்க இருக்குமோ அங்கெல்லாம் பாவம் உண்டு. நகத்திலையும் இருக்கும், நகத்திலையும் இருக்கும், தலையிலையும் இருக்கும், மூக்கிலையும் இருக்கும், ஒன்பது துவாரத்திலையும் இருக்கும். பாவம் எங்கெல்லாம் இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருக்கும். அடுத்த தொண்ணூத்தஞ்சியா 7927 9 ஹதீஸ் 927 ஹதீஸ் 27 927 நீர் உமது தாய் வயிற்றில் இருந்து பிறந்த நாளில் இருந்த விதமாக தூய்மை பெற்று விடுவீர் என்று கூறினார்கள் என இறை நம்பிக்கை உள்ள ஓர் அடியார் உரு செய்யும் பொழுது வாய் கொப்பளிப்பாரானால் அவருடைய வாயால் ஏற்பட்ட பாவங்கள் வெளியாகிவிடும். பின்னர் அவர் மூக்கிற்குள் தண்ணீர் செலுத்தி மூக்கை சிந்துவாராயின் மூக்கால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கிவிடும். பின்னர் அவர் தம் முகத்தை கழுவுவாரானால் முகத்தால் கண்ணால் ஏற்பட்ட பாவங்கள் கண் இமை வரை உள்ளவை நீங்கிவிடும். பின்னர் அவர் தம் இரு கைகளையும் கழுவுவாரானால் அவருடைய இரு கைகளாலும் ஏற்பட்ட பாவங்கள் அவருடைய இரு கை விரல்களின் நகக்கண் வரை உள்ளவை அகன்றுவிடும். பின்னர் அவர் தம் தலையை மசு செய்வாரானால் அவருடைய தலையால் ஏற்பட்ட பாவங்கள் அவருடைய இரு காதுகள் வரை நீங்கிவிடும். பின்னர் அவர் தம் இரண்டு கால்களையும் கழுவுவாரானால் அவருடைய இரண்டு கால்கள் செய்த பாவங்கள் அவருடைய இரு கால்களின் விரல்களின் நகக்கண் வரை நீங்கிவிடும். பின்னர் அவர் பள்ளி வாயில் வரை செல்வதும் தொழுவதும் அவருக்கு நப்பிலாகும். பாவங்களுக்கு பரிகாரம் முடிந்த பின் பதவிகள் உயரும் என்று அண்ணல் நபி சொல்லவர். இது முதல் நிலை. இந்த நப்சே அமாராங்கிற பாவம் வெளிப்படுவதற்கு மனிதன் காண்கிற சட்டத்திட்ட கடமைகளில் இருந்து ஒரு படி கொஞ்சம் எழுந்து அதாவது ஒரு ஒளியை காண்கிறான். முகமது அடியார் ஒரு ஒளியை காட்டி கொடுக்கிறார் தம்முடைய மக்களுக்கு, அரபி மக்களுக்கு. அவங்க பாவத்திலும் அதாவது காட்டுமுறாண்டிகளை வாழ்ந்த மக்களுக்கு இப்படி ஒரு ஒளி உண்டுடா, இதை எட்டிப்பார், அதாவது கிழக்க நோக்கிப்பார், சூரியன் தெரிந்துப்பார், வெளிச்சம் இப்படி ஒரு வெளிச்சத்தை காட்டி கொடுக்கிறார். அதுக்கு அவங்களுக்கு சொல்ற வேண்டிய காரியங்கள் சொல்ல தெரியாது, சொல்ல தெரியாதுன்றதுக்காக இப்படி சில சடங்காச்சாரங்கள் மூலம் அவங்களுக்கு விளக்கி கொடுக்கிறாரு. மூக்க சிந்துடா, கண்ணை கழுவு, முகத்தை கழுவு, கையை கழுவு, நகத்தை சுத்தமா வச்சிரு, மயிர வெட்டிக்க, கைகாலில் கழுவு, மலஜலங்களுக்கா கழுவு, தண்ணி கிடைக்கலாம் மண்ணாதையாது அப்படியாக நினைத்துக் கொண்டு செய்யும் சொல்லி ஒரு படித்தளத்தில் முதல் தளத்தை சொல்லி காட்டி கொடுக்கிறாரு. அப்படி காட்டி கொடுத்து செய்த மக்களுக்கு ஒரு இறை உணர்வு வருது, ஒரு ஒளி வாழ்க்கை காணப்படுது. ஒளி அடைந்துவிடவில்லை, ஒளி வாழ்க்கை முகமது தம்முடைய மக்களுக்கு காட்டி கொடுத்தார். நம்முடைய இந்திய தமிழ் மக்களுக்கு இப்படி அடிப்படை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாம எல்லாரும் திருத்தலத்தில் இருக்கிற திருவிடத்தில் இருக்கிற மக்கள், நாமெல்லாம் திராவிட நாட்டு மக்கள், பரிசுத்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த காரியம் தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கப்பட்ட பாவம் இந்த கையிலையும் காலிலையும் மூக்கிலையும் நாக்கிலையும் இல்ல, எங்க இருக்குது உங்களுக்கு சொன்னா இப்ப விளங்கும். எங்க இருக்குது? இதயத்தில் இருக்கிற அந்த நரம்பு பொம்புல இருக்கு. அந்த இரத்த குழாய்கள் இருந்து இந்த பாவம் வெளிப்படுது. இந்த இரத்த குழாய் அது பெரிய பாவத்தை செய்யறதுக்கு தலைக்கு ஐடியா கொடுக்குது. இந்த ஆட்டோ சங்கர் மாதிரி நமக்கு எங்க செய்யுது? நம்மள அறிய அனிச்சு நரம்புகள் அந்த பாவங்களை செய்ய நம்முடைய கை முந்துது, கால் முந்துது, வாய் முந்துது, நாவு பொல்லாதது, இதுல தவறை சொல்லுவதற்கு முந்துகிறது. இது காரணம் என்ன? இது இருக்கப்பட்டு அந்த நிறைந்திருக்கிற இருள் இதுல இருந்து லவாமா அப்படிங்கிற ஒரு ஒளி வாழ்வை முகமது காட்டி கொடுத்தாரு. இது கொடுத்து பெரியவங்களுக்கு அறிந்தவங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஒருவேளை இளைஞர்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறது குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா எங்களை போல கிழட்டு வயசுல 40 கிடந்த போது தான் கடவுளை பார்க்கணும், அதை பார்க்கணும் பேசுறதை விட இந்த இளம் வயதில் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஜீவன் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், கடவுளுக்கு பிரியமா இருக்கும். நாங்க பல வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு போறோம். முதல்ல எனக்கு பல்லுல பத்திலாம் பல்லுல ஒட்டு பல்லு வச்சிருக்கிறேன். இந்த பல்லு கலந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவனா ஜீவிச்சிருந்தா இந்த பல்லு ஒழுங்கா இருந்திருக்கும், எங்களுக்கு நர வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஒழுங்கா இருந்திருந்தா எங்களுக்கு நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை, டிபி வர வேண்டாம்,
இந்த புற்றுநோய் வர வேண்டாம், ஆஸ்துமா வர வேண்டாம், சளி பிடிக்க வேண்டாம். பரிசுத்தர்களுக்கு அது வர்றதில்லை. என்னை 28 வருஷமாக எந்த நோயும் என்னை தொட்டதில்லை. ஆண்டவருக்குள்ள நான் உண்மையை சொல்லுகிறேன், என்று ஆண்டவனை கண்டுகொண்டேனோ, என்று ஆத்மாவின் நப்ஜ அமாரில் மாற்றிக்கொண்டேனோ, நப்ஜ லவாமாங்கிறது நான் எந்த கண்டுகொண்டேனோ, அன்று முதல் எனக்குள் இப்பொழுது 28 வருஷமாக எந்த நோயும் நான் பார்த்ததில்லை, எனக்கு வரல. நீங்க நம்பினாங்க தான், நம்மாட்டீங்க உண்மையை தான் சொல்றேன். ஆண்டோட தொழில் தளத்திலிருந்து சத்தியத்தை தான் சொல்றேன், எனக்கு நோய் வர்றதில்லை. அதனால ஒளிவாழ்க்கையில் வந்த ஒரு மனிதனுக்கு இப்படியான சில உலக காரியங்கள் ஏற்படாது. பாவத்தின் நிமித்தம் தான் மனிதனுக்கு நோய் உண்டாகுது. நம்ம செய்கிற தவறு தான், காலத்துக்கு மிஞ்சி கடமைக்கு மிஞ்சி நம்ம சில காரியங்களை நம்ம இறைத்து உணர்வுபடி நம்ம எதோ சாத்தான்களை அடிமைப்படி செய்கிற போது நமக்கு சில காரியங்கள் வருது. எனக்கு நிக்க முடியாம உட்கார்ந்து பேசுறேன், ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு இளம் வயதுல செய்யத்தகாத காரியத்தை செய்ததுனால இப்ப உங்க முன்னால நின்று பேச முடியாம இருக்கிறேன். தம்பி நட்டவன் சிங்கம் மாதிரி பேசுறாரு, என்னால என்ன செய்ய முடியல. காரணம், அவர் சிறு வயதிலேயே ஆண்டவருக்கு தண்டை ஊழித்துக்கு கொடுத்து அவர் 9 வருஷம் கல்வி கற்று உங்க முன்னால உங்களை விட வயதில் சின்னவர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறார். பாருங்க, அவருக்கு இப்ப நோய் இருக்காது. என்ன போன பெரியவங்களுக்கு எல்லாம் நோயில வாடுறோம், காரணம் நாங்க செய்த தவறு தான். அதை ஏத்துக்கிடும், நாங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்கிடுவோம், அவங்களுக்கு தெரியும். அதை வயது கிடந்தவரை உண்மையை சொல்லிவிடுவாங்க. சொல்லலாம், அல்லாஹ் விடமாட்டார்ல, இன்னும் ரெண்டு குத்து குத்துவாரு. இல்லைன்னா அங்க கப்புறா கத்துறா, அது என்ன பிரேத குழியில போயிட்டு 4 இடி இடிப்பாங்களா, இன்னும் 4 இடி இடிப்பாங்களா, அந்த ஆண்டவருடைய தூதர்கள் செய்த தப்புக்கு அப்படி அப்படி பயங்காட்டி வச்சிருக்குது. உண்மையா போய் நமக்கு தெரியாது, உண்மையில நமக்கு உயிரோடு இருக்கும்போது தெரியல நம்ம சில தப்பு பண்ணது. அதனால அந்த தப்புகளுக்கு என்ன செய்யணும், மனம் திருந்தி அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்யற நேரத்தில் இந்த ஒளிவாழ்வு வருற போது கொஞ்சம் தெரியற போது யூதர்களுக்கு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் அடிமையா இருந்த மாம்சத்தின்படி சரீரத்தின்படி எகிப்திலே போய் அடிமையா இருந்தாங்க. மோசே முனிவர் போய் அவங்களை மீட்டு கொண்டு வந்தார் பார்வோன் இடத்துல இருந்து. நீங்க பார்வோன் தான் சொல்லி நினைக்கிறேன், அதுக்கு வேற ஏதோ பேர் சொல்றீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த ஜனங்கள் மத்தியில இருந்து ஆதாமுடைய காலத்திலிருந்து பாவப்பட்ட செய்தவங்களை எல்லாம் ஒரே கட்டளையில நோவாவுடைய காலத்துல அவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் அழிச்சு விட்டார். கடவுள் அழிச்சிட்டார் நோவா காலத்துல. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியுமாக 8 பேர் நீங்களாக உலகத்தில் இருந்த அத்தனை மக்களையும் அவர்கள் மிருகங்களைப் போல் பிள்ளை பெற்றிருந்தார்கள். எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களோ, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அத்தனை பேரையும் ஜலப்பிரயாணத்தை கொண்டு கடவுள் அழித்தார். இரண்டாவது, நோவாவுடன் சில கட்டளை கொடுக்கப்பட்டது, நான் உங்களை அழிக்க போகிறேன், திருந்துங்கடா, திருந்துங்கப்பா, கடவுளை வைத்துக் கொள்ளுங்க, ஆதாம் போன வழியில போய்கிட்டு இருக்காதிங்க, வாங்கன்னு இரண்டாவது ஆதாம் நோவாவுக்கு சொல்லப்பட்டது, நோவா மூலம் சொல்லப்பட்டது. அந்த சொல்லியும் கேட்கல அவங்க. அப்பமா அவங்க பிசாசுக்குள்ள தான் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டார். அதன் பின் வந்த ஜனங்கள்ல 3 பிள்ளைகள், 3 பேர்ல காமனி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் இந்த இனத்தை சேர்ந்தவங்க. ஐயா சொன்னாங்களே ஒரு குற்றம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க சாம் காம் யாபேத். யாபேத்ங்கிறவங்க நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க. யாவானி அவனுக்கு பேரு. இந்த பாண்டிய ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் யாவானுடைய கூட்டத்தில் ஒருவர். அதுக்கு சரித்திர ஆதாரம் உண்டு. இன்னொரு கூட்டத்தை நீங்க கேட்டா நான் ஆதாரபூர்வமா சாஸ்திரபூர்வமா சொல்லுவேன். யாவானுடைய மகன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். ஹாம், அவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்டில் ஆண்டாங்க. சாம் காம் யாபேத், யாபேத் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த திருவிடத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். காம் என்கிறவன் அக்ரமக்காரன் அங்க இருந்தான், அதான் அந்த ஆரியர் கூட்டம். சாம் என்கிறவன் யூதர்களும் அவங்ககிட்ட சேர்ந்தவளும், அதான் இஸ்மேல் வம்சமும் ஆபிரகாமுடைய கூட்டத்தார எல்லாம் சாம் வம்சத்தை சார்ந்தவர்கள். இப்படியா உலகத்தை வாழ்ந்திருந்தாங்க. அந்த குடும்பத்தினருக்கு மோசே மூலம் ஒரு வெளிப்படுத்த சொல்லப்பட்டது 10 கட்டளைகள். இந்த கட்டளையை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஒரு ஒளி வருது.
அதுக்கு முன்னால தப்புல இருந்து இப்படி ஒரு ஒளியை காட்டினார் ஆண்டவர். அந்த வேத வசனத்தை கொண்டு இவர்களால் திறந்தாங்க. 745 சொல்லப்படுது வாசிங்கய்யா.